இந்த மெல்லிசை சுற்றின் அடுத்த போட்டியாளர் யார் அனன்யா? விதுசன் சிவகுமார். நீங்கள் என்ன பாடல் பாட போகிறீங்க? கஜினி பதத்திலிருந்து ஒரு மாலை. ஆமாம், மிகவும் அழகான பாடல். நீங்கள் இந்த பாடலை மிகவும் சிறப்பாக பாடுவீங்க. நன்றி. Yo yo, swim away, swing, cha 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 cha, yo yo, swing. Na 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 na. ஒரு மாலை இளவெயில் நேரம், அழகான இளையுதிர் காலம். ஒரு மாலை இளவெயில் நேரம், அழகான இளையுதிர் காலம். சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. அவள் அள்ளி விட்ட பொய்கள், நடுநடுவே கொஞ்சம் மெய்கள், இதரோரம் சிரிபாடு கேட்டு கொண்டு நின்றேன். அவள் நின்று பேசும் ஒரு தருணம், என் வாழ்வில் சக்கர நிமிடம். ஈர்க்கும் விசையை அவளிடம் கண்டேனே, கண்டேனே, கண்டேனே. ஒரு மாலை இளவெயில் நேரம், அழகான இளையுதிர் காலம். சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. ஒரு மாலை இளவெயில் நேரம், அழகான இளையுதிர் காலம். சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. நான நான நான் நான முகம் என் மேலே நீராய் இறங்கும். ஓ, தலை சாய்த்து பார்த்தாரே, தடுமாறி போனேனே. லாலல்லாலல்லாலல்லாலல்லாலா, ஓ லாலல்லாலல்லாலல்லாலல்லாலா. சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே.
சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. அவள் அள்ளி விட்ட புய்கள் நடுநடுவு கொஞ்சம் மிகள் இதோரம் சிரிப்பாடு கேட்டு கொண்டு நின்றேன். அவள் நின்று பேசும் ஒரு தருணம் என் வாழ்வில் சக்கர நிமிடம். ஈர்க்கும் விசையை அவள் நீளம் கண்டேனே கண்டேனே கண்டேனே. ஆடி ஆடி பாடினீர்கள், எப்படி ஆடி ஆடி பாடினார்? ரோக் ஸ்டார் மாதிரி உண்மையா ஆடி பாடினவர். எனக்கு மிகவும் பார்க்கறதுக்கும் மிகவும் அழகா இருந்தது. நீங்கள் பாட்டு மட்டும் கற்றுக்கொள்கிறீர்களா அல்லது ஆட்டமும் சேர்ந்து கற்றுக்கொள்கிறீர்களா? நான் பாடல் மட்டும் தான் கற்றுக்கொள்ளேன். ஆனால் உங்களுக்கு ஆடலும் அழகாக வருகிறது, இயற்கையா வருகிறது. விதுசன் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், நன்றி. ரொம்ப ஆட்டிடியூடெல்லாம் வந்து அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி, என்ன சொல்லுவா, ஒரு ஜூனியர் கார்த்திக் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. இந்த பாட்டு நண்பர் கார்த்திக் தான் பாடியிருக்கார், தெரியுதுண்ண, ஒரிஜினலாக பாடினது. அண்ட் அந்த ஃபஸ்ட்டு சரணம் வரைக்கும் நல்லா க்ளீனாக அந்த டெம்போ கூட சிங்க் பண்ணி நல்லா க்ரூஸ் பண்ணிங்க. அப்புறம் செகண்ட் சரணம் ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் உங்களுக்கே டவுட்டாக இருந்தது, உங்களுக்கு ரிதமோட இருக்கோமா இல்லையான்னு ஒரு டவுட்டு. பட் பரவாயில்ல, இந்த மாதிரி சாங்கில் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ளோட் பண்ணலாம். பட் அந்த சரணத்தோட எடுப்பெல்லாம் இருக்குது தானே, அந்த இட் இஸ் லைக் பிஃபோர் த பீட் யூ நீட் டு சிங் இல்லையா, இந்த சரணம் அனுப்பல்லையும் சரணம் ரெண்டுமே. அண்ட் வேறு ஏதோ சங்கதி எல்லாம் போட்டு கலக்கியிருக்கீங்க, அது உங்களோட ஓன் கான்ட்ரிபியூஷன். இட் வாஸ் வெரி நைஸ். நன்றி, ஆல் தி பெஸ்ட். எஸ் ஹாய் விதுஷன், எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ். நல்ல கிராண்டாக ஒரு ஸ்டேஜ் ஷோ பார்க்குற மாதிரி நீங்கள் பாட்டிங்க. அலகே சார் பால்கர் ஸ்ரீராம் அண்ணா சொன்ன மாதிரி நல்ல கான்ஃபிடன்ஸோடு நீங்கள் பாட்டிங்க. அண்ட் த பிச்சிங் வாஸ் குட் அப்டில் த செகண்ட் சரணம். அங்கே தான் ஐ திங்க் மேபி இந்த ரேஞ்ச் உங்களுக்கு வாய்ஸ் என்ன ஆகுது? இப்போ 15 இப்போ தான் ஐ திங்க் உங்களோட வாய்ஸ் சேஞ்ச் ஆகுறது. ஸோ அந்த அந்த சேஞ்ச் ஆகிற பீரியட் வந்து கொஞ்சம் லைட்டாக கிராக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு எனக்கும் ஆயிருக்கு, எல்லாருக்கும் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் இந்த பாட்டை நீங்கள் எடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம். இட்ஸ் வெரி ஹை பிச் சாங், ஐ திங்க் இட்ஸ் டச்சிங் இவன் டாப் ஜி, ஐ திங்க் டாப் ஜீனோட அடிக்கிறீங்க. ஸோ ஐ திங்க் பை டைம் யூ 17 உங்களோட வாய்ஸ் நல்லா முழுசாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் ஐ திங்க் அப்போ நீங்கள் இந்த பாட்டை எடுத்திங்கன்னா இன்னும் ப்ராப்ளம் தான் பாடுவீங்க. பட் ஆஸ் ஃபார் திஸ் பர்ஃபார்மன்ஸ் ஐ ரியலி லவ்ட் இட்.